ரோமர்க்கு நிருபம் 12:9 வாசிங்க. உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதாக தீமை வருத்த நன்மையை பற்றி கொண்டிருங்கள். உங்களுடைய அன்பு மாயமற்றதா இருப்பதாக. அப்ப ஒரு புருஷனுடைய அன்பு எப்படிப்பட்டதா இருக்கணுமா? மாயம் இல்லாத, தன்னுடைய தேவைக்காக ஒரு காரியம் வரும்போது மட்டும் ஏதேனும் சாதனங்கள் வாங்கி கொடுத்து சிநேகமா இருக்கிறதல்ல ஒரு அன்பு. அன்பு எப்படி இருக்கணுமா? மாயமற்றதா இருக்கணுமா? ஒரு அழகான ஒரு உண்மை சம்பவத்தை சொல்றேன். கோரேசு மன்னனை பற்றி பைபிள்லயே இருக்கு. அந்த கோரேசு மன்னன் உலகத்துல நிறைய நாடுகளை தன் கைவசமாக பிடிக்கும் போது, இது எழுதப்பட்டதான சரித்திரம், அர்மேனியாவில் உள்ள இளவரசனையும் அவருடைய அழகான மனைவியையும் கைப்பற்றான், பிடிக்கிறான். பிடிக்கும் போது அந்த கோரேசு மன்னன் சொல்றான், என்ன பாரு, இந்த நாட்டையும் இந்த அரியணை அப்படின்னா மறுபடியும் நீனே அதில் ராஜாவது நடத்தலாம், உனக்கு அதை தாரேன், அதுக்கு பதிலாக நீ எனக்கு என்ன தருவான்னு கேட்டேன். அப்போ அந்த இளவரசன் சொன்னான், இது எனக்கு அற்பமா இருக்கு, என் மனைவிக்கு முன்பாக, அப்படின்னா என்ன, என் மனைவியுடைய உயிருக்கு முன்பாக எனக்கு இதெல்லாம் அற்பமா இருக்கு, அதனால என் மனைவியினுடைய உயிரையும் என் மனைவிக்கு சொந்தமான உடைமைகள் எல்லாவற்றையும் நீங்க கொடுத்து அவளுக்கு பாதுகாவலை கொடுத்து அவளை அனுப்புவீர்களே, ஆனால் என்னுடைய உயிரையே கொடுக்கிறேன். கேட்ட கேள்வி எப்படி, நான் உன்னே ராஜாவாக்குறேன், மறுபடியும் உன் நாட்டை உனக்கே திருப்பி தரேன், நீ எனக்கு என்ன தருவ? அப்ப அவர் என்ன சொல்றாரு, இது எல்லாமே என் மனைவியினுடைய உயிருக்கு இணையாக இல்லை, நான் அற்பமா என்ற அவளுக்கு உயிருக்கு இதெல்லாம் அற்பமா என்றேன், எனக்கு என் மனைவிய நீங்க உயிரோட விடணும், அவளுக்குன்னு உள்ள உடைமைகள் எல்லாவற்றையும் நீங்க என்ன செய்யணும், விட்டுணும். இதை கேட்ட கோரேசு மன்னன் ஆச்சரியப்பட்டான். ஆச்சரியப்பட்டு என்ன செய்துட்டான், ஒன்னு நான் என்ன செய்றேன், விடுதலை ஆக்குறேன், உன் மனைவியும் விடுதலை ஆக்குறேன், உன்னை மறுபடியும் ராஜாவாக்குறேன். அவனுடைய மைண்ட் செட் எப்படி இருந்துச்சு, ஒரு தாழ்ந்த ஒரு பெண், ஏன்னா ஒரு ராஜா நினைச்சா எத்தனை பெண்ணையும் திருமணம் ஆகலாம், உண்மை இல்லையா? அப்போ அப்படி இருக்கும்போது அழகுங்கிறது அவனுக்கு எங்கெல்லாம் எடுக்கலாம், அப்படி இருக்கும்போது ஒரு பெண்ணுக்கு மேல அவன் அக்கறை உடையவனாகவும் அவளுக்கு மேல கருத்தா இருக்கக்கூடியவனா இருக்கும்போது அது ஒரு பலவீன பாண்டம். இதெல்லாம் எத்தனையோ வருஷங்கள், இப்போ பல ஆயிரங்களுக்கு முன்னாடி நினைச்சிருக்கலாம், கோரேசு மன்னன் பழைய ஏற்பாடு காலத்தில் உள்ள. அப்போ அப்பவுமே அப்ப பெண்களை மதிக்க மாட்டி, இப்போ தான் அதுவும் நல்ல டெவலப்டு கண்ட்ரியில தான் என்ன சொல்றாங்க, ஈக்குவல் உரிமை வேணும் கேட்குறாங்க. இன்னும் நிறைய இடங்கள்ல என்ன இல்லை, பெண்களுக்கு உரிமை இல்லை. அப்ப இந்த ராஜா என்ன நினைக்கிறான், ஒரு பெண்ணுக்கு மேல அவன் இவ்வளவு அக்கறை உடனே இருந்தா கண்டிப்பாக பலவீனமா இருக்கு, அவனுடைய நாட்டுக்கு மேல அவன் அக்கறை உடனே இருக்க சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டு போறான். அவன் என்ன செய்யறான், அப்படியே அந்த நாட்டை கொடுத்துட்டு அவன் போறான். அவன் போகும்போது அந்த புருஷன் மனைவியை பார்த்து கேட்கிறான், அந்த இளவரசன் அந்த இளவரசியை பார்த்து கேட்கிறான், நீ அந்த கோரேசு மன்னன் தீர்ப்பு வழங்கும் போது அவனுடைய கண்களை பார்த்தியா, அவனுடைய கண்களில் இருந்ததான அந்த கருணையை பார்த்தியான்னு கேட்கும்போது அந்த மனைவி அழகான ஒரு காரியம் சொல்றா, நான் கோரேசு மன்னனையே பார்க்கல. நீ இவ்வளவு காரியம் பண்ண அந்த மன்னனை நீ பார்க்கலையான்னு கேட்கும்போது தான், என் கண்கள் எனக்காண்டு என் உயிரை கொடுக்க துணிஞ்சதான என் புருஷனுடைய கண்களையே பார்த்துட்டு இருந்துச்சு. இது நான் எதுக்கு சொல்ல வரேன், அதாவது மியூச்சுவல் இருக்கு, ரெசிப்ரோக்கல்பாங்க, ரெண்டு பக்கமும் இருக்கு, ரெண்டு பேருக்குள்ளேயுமே ஒரு விதமான உண்மையான அன்பு, உங்களுடைய அன்பு மாயம் இல்லாமல் இருப்பதாக. அப்போ அந்த இளவரசனுக்கு அந்த தன் மனைவிக்கு மேல ஒரு உண்மையான அன்பு இருந்துச்சு, அதனால என்ன செய்யறான், ஏன் உயிரை எடுத்துக்கிடுங்க, என் மனைவியை விட்டுருங்க, நீங்க விடும் போது அவள் கஷ்டப்படக்கூடாது, அதனால அவளுடைய உடைமைகளை கொடுங்க, அவள் எப்படியாவது பிழைச்சிருவோம். சரி, இந்த மனைவி அவ எப்படிப்பட்டவன் பார்க்கும்போது அவ என்ன சொல்றா, எனக்கு கோரேசம் முக்கியம் கிடையாது, அவனுக்கு கருணை எல்லாம் சரிதான், என் கண்கள் எனக்காகவே என் உயிரை கொடுக்கறதுக்கு முன் வந்ததானே என் புருஷனையே பார்த்துட்டு, அதுதான் உண்மையான ஒரு அன்பு, அதுதான் உண்மையான ஒரு குடும்ப வாழ்க்கை, அதுதான் உண்மையான ஒரு கணவன் மனைவிக்குள்ளதான ஒரு நட்பு.